படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. கவின் வந்து டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. மியூசிக்கல் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் முழுக்கவே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் விஷுவல் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணா. புரியலண்ணா. டைரக்ஷன் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து அதான் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. யாரையும் வந்து கேவலமாக பார்க்கக்கூடாது. பணத்துக்காக வந்துட்டு நம்ம செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வராங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தானே இருக்குது. அவரோட நடிப்பு நல்லா தான் இருக்கு. அதிகமாக ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கிய காரணம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் த்ரில்லாகவும் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லாஸ்ட்டு கொஞ்சம் சோகமாகவும் இருந்துச்சு. ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு படம்லாம். வேற லெவலு பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க படம்லாம். ஃபேமிலியாக இருந்தால் நல்லா காமெடியாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் படம் வந்தால். அதில் கருத்து என்னென்னா எப்படின்னா ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வர்றது தான் மெயினாக. ஆ தீபாவளி சூப்பரான படங்க நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. தேங்க்ஸ். உள்ளே போய் மாட்டிக்கிறான். எடுத்தோடனே கொஞ்சம் என்ட்ரன்ஸில் வந்து நார்மலாக இருக்குது. உள்ளே போய் மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. திரும்ப சாகிறான். திரும்ப உயிரோடு வரான். பார்க்கலாண்ணே. ஓகே. ஒரு ஓரளவுக்கு ஓகே தான். பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்குனா வந்து பார்க்கலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. பெருசாக இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைண்ணா. பாதிலே வெளியே வந்துட்டேன். முடியவே இல்லை. நான் வெளியே வந்துட்டேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. படம் நல்லா இருக்குண்ணா. கவினோட ஆக்டிங் கவின் சூப்பராக நடிச்சிருக்காப்ல. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். இல்லை நல்ல படம் தான் சொல்லலாம். நல்ல படம். அது ஒரு கவி நல்லா பண்ணியிருக்கேன். படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் சூற முக்காண்ணா. யாரும் வந்துடாது. ஆ சூப்பராக இருக்கு. நல்லா இருந்ததுண்ணா. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. மியூசிக்கில் இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கவின் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணிடுவார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு படம். நல்லா காமெடியாக இருக்குது. நல்லா சிங்கர் நல்லா பார்க்குறது நல்லா இருக்குது. கவினுக்காக தான் வந்தோம். படம் சூப்பராக இருக்கு. நல்லா ப்ரோ. படம் நல்லா இல்லை. ரொம்ப ஸ்லோவாக போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா? ஆ நல்லா சூப்பராக தான் இருந்தது. ஆ எனக்கு பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். நல்லா பார்க்க ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் சூப்பராக இருக்குது. கடவுளே அஜித்தே நல்லா இருக்குல்ல. படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார். ப்ரோ படத்தை பார்க்கலாம் ஒரு டைமு. தப்பே கிடையாது. ஆனால் தீபாவளி பொங்கலுக்கு இந்த மாதிரி படம் மட்டும் ரிலீஸ் பண்ணாதீங்க. மிடிலில் ரிலீஸ் பண்ணுங்கள். படம் கொஞ்சம் அப்படியே கான்செப்ட் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஜவ்வாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருக்குது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்காக வர மாதிரி படம் இல்லை. நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ஒன் டைம். தீபாவளிக்கு நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு கவின். ஒரு ஒரு கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் கவின் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது ப்ரோ. மற்றபடி எல்லாருமே ஓகே தான். ஆனால் கதை ஒரு ஃப்ளோவாக போகலை. அதான் ஒரு மாதிரி ஜர்க்கடிச்சு போகிற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகணும் எக்ஸிட் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்.